ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு நியூமராலஜி சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவில் ஆகஸ்ட் 2021 பலன்களை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். வழக்கம் போல ஒவ்வொரு எண்ணிற்குமான ஒவ்வொரு பிறந்த தேதியில் இருப்பவர்களுக்குமான பலன்கள் மட்டுமல்லாமல் இதில் ராசி அடிப்படையிலும், அதாவது இப்போ ஒன்றாம் எண்ணுனா அவர்கள் எந்த ராசி, இரண்டாம் எண் ஆதிக்கத்தில்னா அவங்க எந்த ராசி, இது மாதிரி ராசி அடிப்படையிலும் நீங்கள் பலன்கள் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒவ்வொரு பதிவும் அமைய போகுது. அதுலேயும் ரொம்ப குறிப்பாக ஒவ்வொரு வாரத்திற்கும் தனித்தனியாக உங்களுக்கான நல்ல நாட்கள், பண வரவுக்கான நாட்கள், ஆன்மீக யாத்திரைக்கான நாட்கள், இதெல்லாம் பற்றியும் நம்ம பேச போகிறோம். ஒவ்வொரு வாரத்திலும் வரக்கூடிய பண வரவுக்கான நாட்கள், உங்களுக்கான நல்ல துவக்கம் செய்யக்கூடிய ஒரு நல்ல தேதிகள், இதை பற்றியெல்லாமும் ரொம்ப விலாவாரியாக அந்தந்த வாரத்தில் வரக்கூடிய அதிர்ஷ்ட தேதிகளை பற்றியும் நான் சொல்ல போகிறேன். முழுமையாக இந்த பலன்களை பார்த்து பயன்பெறுங்க. சுக்கிரனுக்குரிய 6, 15, 24 இந்த தேதிகளை பிறந்த உங்களுக்கும், சுக்கிரனுடைய வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் இந்த ராசியை சேர்ந்தவர்களும் இந்த ஆகஸ்ட் 2021 பலன்களை பார்த்து பயன்பெறலாம். இப்போ இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்லைனில் சொல்லணும் எப்படி இருக்க போகுதுன்னா, நிச்சயம் ஃபெயிலியர்ஸை கொடுக்காத மாதமாக இது அமைய போகுது. இது நிச்சயம் வந்து உங்களுக்கு வந்து பெரிய அளவுக்கு எதுவும் உங்களை கீழே பிடிச்சி தள்ளிடாது. ஆனால் உங்களுடைய முயற்சிகள்ங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கிய தேவையாக இருக்குங்க. ஏற்கனவே பட்ட துன்பங்கள்னாலையும், ஏற்கனவே சந்தித்து வந்த காலதாமதங்கள்னாலையும் மனம் வந்து ஒரு நிலையில் இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு. ஆனால் அதெல்லாம் இப்போ போட்டு நீங்கள் குழப்பிக்கொண்டு ஓரமாக போய் உட்காந்துடாமல் உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் முன்னெடுக்கும் பொழுது இந்த மாதம் உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனாக அமையும். முதல் படி, இரண்டாம் படிங்கிறத வந்து நம்ம வந்து முதல் அடியிலேயே நம்ம 10வது படி போயிட போகிறதில்ல. பட் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அடி நிச்சயம் வந்து உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும். ஆனால் அது வரக்கூடிய மாதங்களில் நிகழும். அதற்கான ஒரு நல்ல முயற்சி, நல்ல தூக்கத்திற்கான ஒரு வாய்ப்பாகவே இந்த மாதத்தை நீங்கள் பார்க்கணும்னு நான் சொல்லி ஆரம்பிக்கிறேன். இப்போ இந்த மாதத்தில் முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்கு, பெரிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாளாக அமையுது. அந்த முடிவுகள் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நிச்சயம் வந்து நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு நாளாக அது அமையும். அதே போல் 1ஆம் தேதிங்கிறது பண வரவுக்கான நாளாக அமையும். இது முதல் வாரத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த ஆஸ்பிஷியஸ் டே எது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் குழப்பிக்குவாங்க. நம்ம கேலண்டர் பார்த்து முகூர்த்த தேதிங்கிறத எடுக்கிறது, நல்ல நாளுங்கிறத பார்க்கறதுங்கிறது வேற. அதே உங்களுக்கான நல்ல நாள், பிரத்யேகமாக உங்களுக்கு எது நல்லது பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கறதுங்கிறது தான் இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது. இதில் இந்த 6ஆம் தேதி முதல் முயற்சிகளுக்கான நாள், 1ஆம் தேதிங்கிறது பண வரவுக்கான நாளாகவே உங்களுக்கு அமைய போகுது. 2ஆம் தேதிங்கிறது பிரயாணத்திற்கான நாளாக நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். பிரயாணங்களால் அனுகூலம். ஒரு இடத்துக்கு பிரயாணப்பட்டு போய் இப்போ ஒரு குலதெய்வம் கோயிலுக்கே போகணும், அல்லது ஒரு ஏற்கனவே ரொம்ப நாள் ஆச்சு சந்தித்து உங்களுடைய சொந்த பந்தங்களை பார்ப்பதற்காக ஒரு பிரயாணம் பண்ணுறீங்கன்னா, அது அந்த பிரயாணத்தால் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பெரிய அனுகூலங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. பிரார்த்தனைகளால் வெற்றி அப்படிங்கிறது இதே 2ஆம் தேதியும் சரி, 6ஆம் தேதியும் சரி, உங்களுடைய பிரார்த்தனைகளை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அது மாதிரி உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது அங்கே நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து தருவதோடு உங்களுடைய வளர்ச்சிக்கு ஒரு அடித்தளம் விட்டு தரக்கூடிய ஒரு நாளாகவும் அது அமையும். 2வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரயாணங்களால் அனுகூலம் அப்படிங்கிறது மட்டும்தான் அதற்குரிய நாளாக அமையுது. 12ஆம் தேதி ஸோ ஒரு டிராவல், ஒரு லேண்டு வாங்கி போட்டிருக்கீங்க, அந்த லேண்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, நீங்கள் அதை கண்டுக்காமலேயே விட்டு வச்சுருக்கீங்கன்னா இந்த தேதியில் நீங்கள் அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா அது டெவலப் ஆகிருக்கிறத பார்ப்பீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல இன்கம் சோர்ஸ் உருவாகிருக்கிறத பார்ப்பீங்க. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வெகுமதி கிடைச்சிருப்பது போன்ற ஒரு விஷயங்கள்லாம், நல்ல சுபத்தன்மை வாய்ந்த விஷயங்கள்லாம் நடக்கும். 3வது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி அப்படிங்கிறது பண வரவுக்கான நாள். இந்த பண வரவுக்கான நாள் அப்படின்னு நான் சொல்லும்போது நிறைய பேர் வந்து நம்ம கைக்கு தானாக பணம் வந்து விழுந்துரும் அப்படிங்கிற மாதிரி அமர்ந்துடக்கூடாது. உங்களுக்கு வரவேண்டிய நிலுவைத் தொகையை கேட்டு பெறுவதற்கான முயற்சியை நீங்கள் முன்கூட்டியே செய்து வச்சுருந்தீங்கன்னா இந்த தேதியில் உங்களுக்கு பணம் வந்து சேரும். அதுதான் பண வரவுக்கான நாளாக இந்த 15ஆம் தேதி அமையுது. ஒரு சில பேருக்கு அது பொருட்களாக கூட கிடைக்கலாம், நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க, ஒரு கிஃப்ட் கிடைக்கும் உங்களுக்கு. அது மாதிரி ஏதேனும் ஒரு வகையில் ஒரு அபிவிருத்தி இந்த 15ஆம் தேதி உங்களுக்கு கிடைக்கும்.
அதே நாளே உங்களுக்கு பிரார்த்தனைக்கான நாளாகவும் அமையுது. உங்களுடைய தெய்வ வழிபாடு, உங்களுடைய பிரார்த்தனைகளை இந்த சுப நாளில் நீங்கள் முன்வைக்கும் பொழுது அந்த பிரார்த்தனைக்கான ரிசல்ட் உங்களுக்கு வந்து சேரும். நிச்சயம் உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். அதற்கான பலமுள்ள ஒரு நாள், அதற்கான அதிர்வலைகள் மிக்க ஒரு நாளாக உங்களுக்கு இது அமையுது. நான்காவது வாரத்தை பொறுத்த வரைக்கும் 29ஆம் தேதி உங்களுக்கான நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு ஆஸ்பிஷியஸான ஒரு டே. இந்த தேதியில் ஒரு தூக்கம் கூட, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தூங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் தூங்கலாம், அது உங்களை கைவிட்டுறாது, உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். 25ஆம் தேதி இது வந்து பிரார்த்தனைக்கு பலம் மிக்க ஒரு நாளாகவே மறுபடியும் வருது. இந்த நாளில் குடும்பத்தோடு ஒரு கோயிலுக்கு சென்று வருவது, குடும்பத்தோடு உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வது, இது எல்லாமே வந்து அமையும். அப்படி அமையும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுங்கள், அது உங்களுக்கு பெரிய ரிசல்ட்டையும் கொடுக்க போகுது அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இது வந்து ஒரு சுமாரான ஒரு மாதமாக இருக்க போகுது. நீங்கள் வந்து உங்களுடைய சேவிங்ஸை மட்டும் நீங்கள் எதுக்கும் செலவு பண்ணிடாதீங்க, பெரிய முதலீடுகளில் போய் எதுவும் பணம் போட்டுறாதீங்க, அமைதியாக மட்டும் இருக்க வேண்டிய ஒரு மாதமாக இது இருக்குது. நிச்சயம் வந்து உங்களுக்கு பலன்கள்ங்கிறது வரக்கூடிய மாதங்களில் கிடைக்கும். நிறைய இன்கம் ஃப்ளோ இருக்கும்போது நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் நீங்கள் செலவு பண்ணலாம். இந்த மாதத்தை பொறுத்த அளவுக்கு என்னென்ன வாங்கலாங்கிற திட்டமிடுதல்கள், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாங்கிற திட்டமிடுதல்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கையில் இருக்கக்கூடிய காசை எக்காரணத்தை கொண்டும் கரைத்து விடாதீர்கள். வரக்கூடிய மாதங்களில் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு, எந்த குழப்பமும் இல்லை. கல்வி ஆண்டும் துவங்கி நல்லபடியாகவே நடந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் அதில் கவனம் செலுத்த வேண்டும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை விட்டுட்டு வேற ஒரு இடத்துக்கு போய் ஒரு புதுசாக ஒரு பிரான்ச் துவங்குறேன் அந்த மாதிரிலாம் எதுவும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணிடாதீங்க. ஆனால் உங்களுக்கான சுப செய்திகள், நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் ஏதேனும் ஒரு திசையிலிருந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு இவ்வளோ நாள் டிலேஸாக இருந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் இப்போ ஒரு ஃப்ளோவில் வரக்கூடிய ஒரு செய்திகள்லாம் நீங்கள் கேட்கப்பெறுவீர்கள். அது வந்து உங்களுக்கு வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு ரிசல்ட்டாகவே கன்வெர்ட் ஆகும். அதனால் இந்த மாதத்திலே போய் உங்களுடைய பணத்தை ஒரு இடத்துல முடக்கி வைப்பது, ஒரு இடத்தில் முடக்கி வைப்பதெல்லாம் செய்யாதீங்க. அது கரெக்டான நேரத்தில் உங்கள் கைக்கு வந்து சேராமல் போயிடும், அது உங்களுடைய குரோத்தை வந்து பாதிக்கும். உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு நிறுவனத்தில் ஜாயின் பண்ணலாம்னு நினச்சிருப்பீங்க, அதற்கான முயற்சிகளில் கூட நீங்கள் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் போய் வேகமாக இருக்கிற வேலையை விட்டுட்டு அந்த கம்பெனியில் போய் நான் ஜாயின் பண்ணுறேன் சார் அப்படின்னீங்கன்னா சில நேரங்களில் அந்த இடங்களில் வந்து உங்களுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்க பெறாமல் இதுவும் போய் அதுவும் போய்ங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் எதிர்பார்த்த நிறுவனத்திலிருந்து ஒரு அழைப்போ அல்லது எப்போ ஜாயின் பண்ணுவீங்கன்னு கேட்டோ ஒரு கால் கூட வரலாம். ஒரு நல்ல சுப செய்திகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறலாம். இந்த மாத கடைசியிலேயோ அல்லது வரக்கூடிய மாதத்தின் துவக்கத்திலேயோ அதை நீங்கள் அமைச்சுக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக அமையும். உங்களுடைய முடிவுகளுக்கு நிச்சயம் ஒரு தக்க வெகுமதிங்கிறது கிடைக்கும். இப்போது நான் வழங்கிய பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த தேதியின் அடிப்படையிலும் உங்களுடைய ராசி அம்சத்தின் அடிப்படையிலும் மட்டுமே இங்கே வழங்கியிருக்க. இதில் ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண்ணுன்னு ஒரு நம்பர் வரும், பெயர் எண்ணில் அது ஒரு நம்பர் வரும். ஸோ இந்த எண்களின் அடிப்படையிலும் துல்லியமாக பலன்கள் பார்க்கும் பொழுது தான் இந்த பலன்கள்ங்கிறது முழுமை பெறும். நான் பிரத்யேகமாக ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே ஒவ்வொரு வாரத்திலையும் ஒவ்வொரு பதிவுலையும் நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பும்போது உங்களுடைய பெயரையும் உங்களுடைய பிறந்த தேதியையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க. இதில் உங்களுடைய பெயர் வந்து மறந்துடாமல் இனிஷியலும் சேர்த்து அனுப்பணும். அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கான இலவச பொது பலன்கள், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள், இலவச பொது பலன்கள் வழங்கப்படும். ஏன்னா நிறைய பேர் வந்து அது ஃபுல் கன்சல்டேஷன் நினச்சிக்கிறாங்க, அப்படி கிடையாது. உங்களுடைய பெயர் சரியாக அமைஞ்சிருக்கா, உங்களுடைய பெயர் எண் என்ன, உங்களுடைய பிறந்த தேதியின் குணநலன்கள், டேலண்ட்ஸ், இதை பற்றியெல்லாம் வந்து நம்ம ஒரு சின்ன அனலைசேஷன், ஒரு ப்ரீஃபான ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதுவும் ஒரு 3 நாட்களுக்குள்ளார என்னுடைய பதிலை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இது வந்து நான் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக செய்வது. இந்த முறையும் உங்களுக்கு அது போல நான் வந்து இலவச பொது பலன்கள் தருவதாக இருக்கிறேன். அதனால் இந்த பதிவை பார்த்து முடித்ததும் உங்களுக்கு அது மாதிரி பொது பலன்கள் வேண்டும் என்றால், உங்களுடைய வியாபார நிறுவனத்திற்கோ அல்லது உங்களுக்கோ கூட வேண்டும்னா உங்களுடைய பெயர் அல்லது வியாபார நிறுவனத்தின் பெயர்
இதை எனக்கு டைப் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோட அனுப்பிச்சு விடுங்க, உங்களுக்கான பொது பலன்கள் வழங்குறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி.